அஸ்ஸலாமு அலைக்கும் ஜும்மா முபாரக் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கடைய டினார் மதிப்பு மொழதா பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பதி ஆறு சதமாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் பன்னிரெண்டு சதமாக உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும் அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம் இலங்கைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஆறு சதமும் இந்தியாவுக்கு இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் இருபத்தி ஆறு சதமுமாக உள்ளது ஆனால் இதையும் விட செம்மையான ரேட்டு கொடுக்குறாங்க இந்தியாவை பொறுத்தவரை இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க பல எக்ஸ்சேஞ்ச்கள்லேயுமே இலங்கைக்கு ஆயிரத்தி மூன்று ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது ஐம்பது தினக்கு உள்ள நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஆயிரத்தி மூன்று ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க சஜில் எக்ஸ்சேஞ்ச் அதே மாதிரி ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா அதே மாதிரி இரண்டு லட்சம் ரூபா போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் ஐம்பது சதமும் வழங்குறாங்க சஜில் எக்ஸ்சேஞ்ச் அதே மாதிரி தான் ஏஆர்ஒய் யுஏஇ அம்மான் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ரேட் வந்து செம்மையாக அதிகரிச்சிருக்குது இலங்கையர்களுக்கு நல்ல காலம் எதிர்வரும் நாட்களில் அதே போல் கோய்த்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள் எக்கௌண்ட் நம்பரை மறைச்சிருக்கிறாங்க இதை பற்றியும் தொடர்ந்துமே உங்களுக்கு தெரிய தராது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் எக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத எக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராத அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும் அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பட்டு சீட்டை சரியாக எக்கௌண்ட் நம்பர் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதா அதே மாதிரி அவங்க சொன்ன அதே ரேட் வந்து ஒன்று சேர்த்துருக்காங்களான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு தினாரும் கட்டணம் மறவிடுறாங்க அல் ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் மறவிடுறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் மறவிடுறாங்க குவைட் ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க குவைட்டில் அல்நாதா ஏஆர் ஃபை ஹமான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயாலு காஸ் கேபிஇ UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, வேர்ல் Street Exchange, சஜில் Exchange, மலிக் Exchange, International Exchange, Al Shafa எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது இந்த நாட்களில் பல எக்ஸ்சேஞ்ச்கள்லையுமே ஒரு தினார் தொள்ளாயிரம் பில்ஸ் ஏன் சில எக்ஸ்சேஞ்ச்கள் எழுநூற்றி ஐம்பது பில்ஸும் ஆரம்பிட்டு போன வெள்ளிக்கிழமை கூட ஆனா இப்போதைக்கு ஆயிரம் ரூபாய் அது மாதிரி ஆயிரத்தி மூன்று ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்குது இலங்கையர்களே உங்களுக்கு இது அருமையான வாய்ப்பு இந்த டைமில் பணம் இருக்குதுன்னா தயவு செய்து போடுங்க நிறைய பேர் பணத்தை சேர்த்து வச்சுருப்பீங்க போடாமல் இருந்திருப்பீங்க இந்த நேரம் உங்களுக்கான நேரம் இது பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எல்லா நேரமும் நம்மளுக்கு தெரியும் பணம் வந்து அதிக ரேட் வந்து குறையும் கூடும் ஆனால் இப்படி அதிகரிக்கிற டைமில் நிறைய பணம் இருந்துச்சுன்னா இன்னமும் வச்சிருக்காமல் இனியாவது போட பாருங்கள் பார்ப்போம் இனி வர நாட்கள் அதிகரிக்குதானு நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் உங்களுடைய பணத்தை அனுப்புங்கள் அதே மாதிரி பணிப்பெண்களுக்கு மறக்காமல் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே கொய்துடைய தங்க விலையை பார்த்தலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்க தின்விலை பத்தொம்பது தினார் ஐம்பத்தி ஒரு ஃபேன்ஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்க தின்விலை இருபத்தி இரண்டு தினார் இருநூற்றி இருபத்தி ஆறு ஃபேன்ஸ் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்க தின்விலை இருபத்தி மூன்று தினார் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஃபேன்ஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை இருபத்தி ஐந்து தினார் நானூற்றி ஒரு ஃபேல்ஸ் நெருப்பு விலை இருக்குது தங்கம் இந்த நாட்களில் கொஞ்சம் இருங்க பார்ப்போம் மின்சால எதிர் நாட்களில் கம்மியாகுதா அப்படின்னு பொறுமையா இருக்க சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது என்ன இதுக்கு பிறகு இன்னும் அதிகரிக்குமா ஆலம் அக்காம இல்லாமல் இந்த நாட்டில் இன்னும் தங்கி இருந்து இப்போ நாட்டுக்கு போக தயார் நிலையில் இருக்கிறீங்களா நீங்கள் போலீஸுக்கு போனால் சரியா இல்லை எங்கே போகணும் பார்க்கலாம் புதிய சட்டத்துக்கு பொழுதுபோக்கான ஒன்றையும் காணுமே அப்படின்னு பார்த்தோம் இருபத்தி அஞ்சு தினாராக ஹோர்ன் நடிச்சா அப்போ நாங்கள் இனிமேல் இப்படி பண்ணுறோம் புதிய டெக்னிக் அடுத்ததா செஹல் இன்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு யாருமே பாவிக்காதீங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறத தொடர்ந்துமே ஞாபகப்படுத்தும் உள்துறை அமைச்சகம் வாட்ஸ்அப் குரூப் மூலம் முட்டாள்தனமான வேலைகள் செய்யாதீங்க சிக்கினீங்க அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை தான் மாட்டிக்குவீங்க அடுத்ததா ஜமியாக்கல்ல தொடர்ந்தும் ஊழல் செய்து இந்த விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உள்துறை அமைச்சகத்தின் அனைத்து வேலைப்பாடுகளை பற்றியும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்குறாங்க பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் வானிலை ஆய்வாளர் பெதர்லா அமீரா இன்றைய தினம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் ருத்தூபா தன்மை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார்கள் குறிப்பாக கடலோர பகுதிகளில் எனக்கு லீவு போகிறவங்க கடலோர பகுதிகளுக்கு போகிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி கடலோர பகுதிகளில் வந்த காக்களில் வேலை செய்கிறவங்களும் எதிர்பார்த்துறங்க ருதூபா அதிகமாக வரலாம் சக்கமல்லாபு கையர் வா லியோ முல் கமீஸ் அஷ்டி சார் வா இன்ஷால்லாஹ புக் கல் நத் கல்ஃபி மோசிம் ஸ்பெரி الخريف ولاحظنا نشاط في الرياح السطحيه مثيره للغبار في المناطق المكشوفه لكن راح تضعف الرياح ان شاء الله بعد غروب الشمس وتبدا ان شاء الله تتحول الرياح ابتداء من بكره الجمعه الى الجنوبيه الشرقيه المتقلبه وراح تدخل علينا الرطوبه العاليه خاصه على المناطق الساحليه متوقع ان تتجاوز نسبه الرطوبه 80% فهذه هي اجواء الاصفري رياح متقلبه شماليه فيها غبار وجنوبيه محمله برطوبه عاليه وان شاء الله فيها تكثيف للغيوم وامطار ان شاء الله بعد انكسار شده الحر وبروده الجو راح نشهد ان شاء الله امطار وخير وربيع قادم مع استمرار هذه الرطوبه باذن الله تعالى. சில உள்கட்டமைப்பு வேலைகள் காரணமாக ஒன்பது இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று பன்னிரெண்டு மணி மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்துக்கு பிறகு சகல் அப்ளிகேஷனுடைய செயல்பாடுகள் மிகவும் தாமதமாக எப்படின்னா அது வந்து ஒரு லேக் ஆகி இருக்கும் பேங்க் ஆகி இருக்கும் ஓப்பனாகவும் இருக்கும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் செகல் அப்ளிகேஷன் இன்னைக்கு பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து அது சரியாகும் வரைக்கும் ஏதாவது ஒரு கொளவுபடியில் இருக்கும் செயல் அப்ளிகேஷன் மறு அறிவுறுத்தல் வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க அடுத்ததான் உள்துறை அமைச்சகம் தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துகிறாங்க பயோமெட்ரிக் பாஸ்மா ஃபிங்கர் பிரிண்ட் கட்டாயம் எடுத்தே ஆகணும் அது கொய்த்திகளுக்கும் பொருந்தும் வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும் வெளிநாட்டவர்களுக்கு எதிர்வரும் பன்னிரெண்டாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இருக்குது கொய்த்து குடிமகளுக்கு எதிர்வரும் முப்பத் முப்பதாம் தேதியோடயே முடியுது செப்டம்பர் முப்பது தான் கடைசி அதுக்கு பிறகு இல்லை எத்தனை தடவை தான் நாங்களும் சொல்கிறது என்ன அடித்து இழுத்துட்டு போய் ஃபிங்கர் வைக்க முடியும் எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அவங்க கணக்கே எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் மேக்குமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் நண்பர்களை இதை தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இவங்க ஃபிங்கர் வைக்காமல் போனாலும் இதில் பாதிப்பு நம்மளுக்கு தான் ஏன் புதுசாக வீசாக அடிக்க முடியாது அடுத்ததாக இவங்களால் அக்கா கூட ரின்வல் பண்ண முடியாது சரி அதை விடுங்க கழுத போகட்டும் வேலை செஞ்சதுக்கு சம்பளமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் முடியாதான் என்னாகும் பேங்க் கார்டை கூட பிளாக் பண்ணிடுவாங்களா அவங்களுடைய ஏடிஎம் கார்டை கூட அவங்களால யூஸ் பண்ண முடியாது இனிமேல் ஃபிங்கர் எடுக்காட்டி இந்த ஃபிங்கருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நான் ரீசெண்டாகவே சொல்லியிருந்தேன் கோய்த்துடைய அமீரே அதை எடுத்துருக்கிறாரு எதிர்வரும் காலத்தில் இது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றத அவங்களே சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதால் இது நிச்சயமாக மிக முக்கியமான ஒன்று

وذلك من خلال المراكز المخصصه في المحافظات الست، بالاضافه الى المراكز الموجوده في المجمعات التجاريه. خلال اوقات العمل من الساعه الثامنه صباحا وحتى الساعه العاشره مساء. كذلك سيتم العمل بعطله نهايه الاسبوع. علما بانه سوف يتم ايقاف جميع المعاملات الحكوميه لمن لم يقم باستكمال اجراءات البصمه البمتريه. என்னடா புதிய காணூன் கொண்டு வந்துட்டாங்களே அதுவும் இந்த ஹார்ன் அடிக்கிறதுக்கு இருபத்தஞ்சு தினாரா யாருமே இல்லையா என்னப்பா இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் சரி இப்போதான் மெதுவாக களத்தில் இறங்குறாங்க ஒருத்தர் வந்து இதை பத்தி நல்லா சொல்லிருக்கிறாரு கொஞ்சம் அரசாங்கத்துக்கு படுற மாதிரி இன்னொருத்தர் செஞ்சாரு பாருங்க செயல் வேற லெவல் வெறித்தனம் பண்ணிட்டாரு சரி இப்போ ஹார்ன் அடிக்க முடியாது அதுக்கு பதிலா يور ايه اللي يا معلم الطبقات ست طبقات ستة ستة يلا تحرك يلا حبيبي شوفك على خير تفرط ليوم، وخري قوه شوفوا الحين قانون الهرنات واضح الدق هرن عطنا اثنين فلافل وكثر طحينة ماكو الدق هرن ميري تعالي شيلي اغراض الجمعية ماكو ماشي ورا واحد يمشي ستين ماسك اليسار ما تدق هرن خلي حوشك ضغط يطلع لك فالولة بس هرن ما تدق هرن تفتر تالي الليل مكثر يم بيت طليقتك دق دق هرنات ماكو ترى راح تدفع خمسة وعشرين دينار لين تقول بس الحين يبغى الهرن للضرورة يمك تنكر يلف عليك دق لهرن هرن شفت هنود يرانكم يتكامشون دقهرن شفت واحد ماخذ ما حبوب هلوسه دقهرن لن يصحى بس مساله تمر يم يارك ديد سلام وهو يرد عليك ديد وعليكم السلام بعدين انت ترد ديد, ديد شو اخبارك ويرد ديد بخير الله يسلمك ما نخلص كذي صارت سيمفونيه ها من عذر حطولكم لكم هالقانون باكر كل شوي شلونك شلون شايب والعجوز والبيت وما ما نخلص كذي قلبناها الجيزه صارت <applause> يلا يلا அமைச்சர் டாக்டர் வாலித் அல் தப்தாபி குவைத் மன்னருடைய உத்தரவை அவமதித்த காரணத்தால் தீர்மானத்தை விமர்சனம் செய்த காரணத்தால் இரண்டு வருட காலத்துக்கு கடூலிய சிறை தண்டனை விதிக்க உத்தரவிட்டிருக்கிறது குற்றவியல் நீதிமன்றம் சில நேரங்களில் அரசாங்க அரச குடும்பங்களோ அல்ல அரசரோ போடுற உத்தரவை அவமதித்தா இந்த மாதிரி தண்டனைகளும் கிடைக்கும் ஆனால் இந்த விடையும் ஹோர்ன் அடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர்பா அது எப்படி ஹோர்ன் அடிக்காமல் அப்படின்னா அந்த அவர் செஞ்ச மாதிரி விசில் தான் வாங்கி வச்சுக்கணும் எல்லோரும் வாட்ஸ்அப் குரூப் இப்போது நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறது சில விடயங்கள் சில வீடியோக்கள் சில தகவல்கள் செய்திகள் உண்மைத்தன்மை என்ன அதை பற்றின தகவல் என்ன அப்படின்றது தெரியாமலே பலரும் என்ன செய்வாங்க இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக என்னை சிஐடி கொண்டு போனாங்க என்னுடைய மொ மொத்த டிவைஸையும் ஃபுல்லாக செக் பண்ணினாங்க இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணி பார்த்தாங்க இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா குரூப் இருந்து குரூப்போட மொத்த டீமையும் தூக்கிடுவாங்க செக் பண்ணி பார்க்கும்போது இதில் ஏதாவது லட்டா பட்டா ஏதாவது உள்ள சொரிகிரி வச்சுருந்தீங்க தேவையில்லாத ஏதாவது வீடியோக்களோ ஏதாவது தகவல்களோ மொத்தமும் சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எழுதி விட்டுருவாங்க உள்ளுக்கு ஜெயிலில் போய் கிடக்க வேண்டி வரும் இந்த குரூப் உபயோகிக்கிறவங்க ரொம்ப கவனம் குரூப் மூலம் நடக்கக்கூடிய சில விடயங்களுக்கான தண்டனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க குரூப் மூலம் சண்டை பிடிக்கிறது அதே மாதிரி தான் அந்த டிக்டாக்ல குரூப்பாக வீடியோ போட்டு பேசுகிறது லைவ் போடுறது அதிலே நிறைய விடயங்கள் நடக்குது இதோ அதை பற்றி நம்மளுடைய வழக்கறிஞருடைய சில கருத்துக்கள் والكثير من عندهم جروبات ربح خاصين في الواتساب يكتبون فيها كلام بعضهم يتعدى على صلاحيات سمو الامير بعضهم يطعن في بعض مكونات المجتمع أمور طائفية وقبلية وفئوية وبعضهم يرسل مقاطع خادشة وغيرها إذا اختلفوا هالربع تدري ايش راح يصير؟ وقد كان ترى يروح يبلغ هذول شوف متكلمين عن سمو الأمير شوف متكلمين عن مش عارف ايش أو أو مرت فلان طاحت عليه الباسورد تليفونه شافته على علاقة بواحدة اثنتين دشت جروب ربعه شك, 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 شك بلغت عنهم هذا مكان عام وقاعدين فهمت؟ الحل الحل اتقي الله في السر والعلن ربعي ثقه ماكو شيء اسمه ثقه، المحاكم متروسه من الثقات يا رجل عشره عمر زواج سنين وعيال وسكن وحب وجعلنا بينهم وده ورحمه قاعدين يقسمون على المصحف وبالكذب بامان المحاكم. تحلف على المصحف وتجيب اخوانها يحلفون انه ما يصرف عليها وهو يجيبها هلا إن, إن, ان كان يصرف فهمت؟ فيا جماعه جروبات الواتساب الله يرحم والديك الكلام اللي ما له داعي لا تكتبه. واحد فيهم عليه تهمه عليه سالفه ينتل يشيكون على جروبه طعن بصراحة الامير ولا سب الامير ولا سب في مش عارف ايش ولا تحريض على كذا ليش؟ شلك لك بهالسالفه؟ وشلك تكون موجود بهالجروب؟

واستجابه للاهتمام المتنامي بمواكبه التطور في المجال الشرطي ان البحوث والدراسات الشرطيه بشكل عام تساعد على دعم القرار وتساهم في تحديد الاليات والممارسات الاكثر فاعليه في العمل الشرطي هناك فجوه قائمه بين الممارسه الشرطيه والبحث العلمي يسعى مركز البحوث والدراسات الى ردمها يسعى مركز البحوث والدراسات وفقا لقدراته المتاحه الى ايجاد تفسيرات وتوصيات وحلول قائمه على الادله وقابله للتطبيق في المجال الشرطي من خلال مسارات بحثيه متعدده. ان العمل الشرطي المبني على الادله هو نهج لانفاذ القانون يشير الى انه اذا تم استخدام نموذج او اجراء أو استراتيجية أو تكتيك أو ممارسة إدارية داخلية محددة لتحقيق نتيجة ما، أيا كانت النتيجة، فيجب أن تكون تلك الإجراءات مرتبطة بشكل واضح بالنتائج المرجو. على سبيل المثال، إذا كان الهدف من نشر دوريات المرور وقت ذروة حركة المركبات هو تخفيف الازدحام وضبط الشارع، فيجب علينا أن نفعل ذلك لأن هناك أدلة موثوقة تثبت أن تواجد الدوريات في النقاط المحددة يحقق هذه الأهداف. يعكس العمل الشرطي القائم على الأدلة قيمة للمجتمع مفادها أنه يجب أن يكون هناك مبررات تجريبية وتقييمية وموضوعية لكافة الإجراءات والنفقات الحكومية. وهو ما يساعد على استبعاد وجود مظنه المصالح الشخصيه والمحسوبيات العمل الشرطي القائم على الادله يتطلب توليد واستخدام المعرفه البحثيه لتوجيه عمليه صنع القرار ويشمل العمليات والجهود المستخدمه لجعل تلك المعلومات قابله للتنفيذ ثم ترجمتها الى اشكال قابله للاستخدام ثم دمجه واضفاء الصيغه القانونيه عليه في انظمه الشرطه ஜெமியாக்களில் நடக்கிற ஊழலை தொடர்ந்துமே வெளிக்கொண்டு வர்றது இவர் ஒருத்தர் தான் அதுலேயும் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அந்த ஃபில்லின் அப்படின்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த ரெஜ்ஃபோம் பெட்டியில் இருக்குமே அதை விட கிலோ கணக்கில் எடுக்கிறது லாபம் அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறாரு இப்போதை பாருங்கள் இவர் வந்து அறுநூற்றி ஐம்பது ஃபில்ஸுக்கு எடுத்திருக்கிறாரு இது வந்து கிலோகிராம் அப்படின்னு நிறுத் நிறுத்தெடுக்கும்போது ஃபில்ஃபில் பாரத் அந்த மிளகாய் கொடை மிளகாய் அதே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாகவும் விலையும் அதிகமாகவும் இருக்குது 880 انا அதையும் விட காண்டிட்டில கம்மி انا இவர் வந்து எடுக்கும்போது وقت الانتخابات بطاقات مدنيه الصورة مو صورته جايب بطاقات شاريها مئة دينار ويدش ويكون متفق ويا رئيس اللجنه او اللي داخل ما ادري الله اعلم ولكن في تزوير في تزوير في الانتخابات يديش يعطي البطاقه يدري انه مو يقول اصوت ليش ما تصير نفس غرفه التجاره توقيع توقع عشان يضبط الشخص المزور انا اصوت في غرفه التجاره لازم توقع فلذلك انتخابات بعض الجمعيات التعاونيه مزوره من خلال اتفاق المرشح المرشح مع بعض موظفين اللجنة وتشوف انت الاصوات قاعد تجي وهذا اللي محضره وصل نص محضره شارين البطاقة يوانك لك வரணும் بريطان ورنو بودو அதுக்கும் போகாம இருந்துட்டு இப்ப இருந்துட்டு போகணும் 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 என்ன அப்படி சொல்றேன்னு நினைச்சிங்களா நான் அப்படி சொல்லல கமாண்ட்ல ஒரு சிலர் அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் பதில் சொல்ல போறேன் இப்ப காம இல்லாம ஒரு சிலர் இங்க இருக்கிறாங்கன்னா ஒரு சிலர் அவங்களுடைய நிலைமை காரணமாக இருந்திருப்பாங்க ஆனால் இன்னொரு சிலரை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏஜெண்ட்டுகளால் பிடிச்சி வச்சுருந்தாங்க ஒரு சிலர் வந்து தன்னுடைய காவலாளியாக நினச்சது நம்மளுடைய பாதுகாவலாக நினச்சவங்களே நம்மளுக்கு கடைசியில் ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படின்ற நிலைமை அதே மாதிரி இந்த மோக்கத் போடுற ஒரு சிலர் பிடிச்சி வச்சுருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஏன் கொய்த்து வீடுகளில் கூட ஒரு சிலர் அந்த பொது மன்னிப்பு முடியும் வரைக்கும் வெளியிலேயே போக விடாமல் பிடிச்சி வச்சுருந்தாங்க அதால் தான் நிறைய பேருக்கு போக முடியாமல் போச்சு சரி அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ காட்சியை பார்க்குறீங்க தானே வெள்ளிக்கிழமையில் இந்த பாலம் இப்படித்தான் இருக்கும் பெண்கள் குறிப்பாக உள்ளே போகாதீங்க இந்த மாதிரி சன நெரிசல் இருந்தால் நிறைய பாலியல் தொல்லைகள் உள்ளே இருந்ததாக பல தகவல்கள் இது வரைக்கும் கிடச்சிருக்குது அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பொருட்கள் பர்ஸ் மணி பர்ஸாக இருக்கலாம் ஃபோனாக இருக்கலாம் என் தங்க நகைகள் முதல் கொண்டு ரொம்ப கவனம் இதுக்குள்ளே போகணும் ஆண்களோ பெண்களோ தயவு செய்து ரொம்ப கவனம் பொருட்களை உங்களுடைய உடைமைகளையும் பாதுகாத்துக்கோங்க பெண்களே உடம்பையும் பாதுகாத்துக்கோங்க பல இடங்கள்லையும் வந்து பெண்களுக்கு அநாகரிக தாக்குதல் உள்ள நடந்திருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்குது ரொம்ப கவனம் இப்போ அக்கா அம்மா இல்லாதவங்களுடைய டாப்பிக்கு வருவோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கொயிட்டிகளே வந்து போக விடாமல் பிடிச்சி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி சூழலில் இருந்து இப்போதான் ஓரளவுக்கு தப்பி அங்கேருந்து வெளியாகி ஓடி வந்தோ இல்லை தப்பி வந்தோ இல்லை அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணிவிட்டோ இப்போ தான் வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ நாட்டுக்கு போகணும் சரி இப்போ இங்கே வச்சு சரி போகலாம்ப்பா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற தான் நிறைய பேர் இருக்கிறாங்க சரி இதில் இப்போ முக்கியமான இன்னொரு விடயத்தை நல்லா கேட்டுக்கோங்க நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற கேள்வி என்னென்னா நாங்கள் எங்கே போய் பாரம் ஆகிறது எங்களை எங்கே போய் பாரம் கொடுக்கணும் நாங்கள் எங்கேருந்து நாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா அங்கே வச்சு உங்களை செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு உங்களோட கஃல் டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு ஏதாவது கஃபீல் ஏதாவது கேஸ் போட்டு இருந்தால் கேஸ் போட்டு இல்லாத பட்சத்தில் கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு சிஐடிக்கு பாரம் கொடுப்பாங்க சில நேரங்களில் சிஐடி பாரம் கொடுக்காம அப்படியே உங்களை வெளியே விட்டுருவாங்க சரி நீங்கள் பிறகு இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னு வெளியே விட்டுருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இது அதிகமாகவே நடக்கும் அதே போல் ஏதாவது கேஸ் இருக்குதுன்னு வைங்களேன் அப்போ அந்த கேஸ் இருக்கிற விடயத்தால் உங்களை தூக்கி அந்த ஜெயிலில் போடுவாங்க இல்லை சம்மந்தப்பட்ட உங்களோட எந்த ஏரியாவோ அந்த ஏரியா ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க அது வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலிலேயே போட்டுருவாங்க அங்கே போட்டுட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கு சரி அப்படியே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கஃபீல் வரலைன்னாலோ அல்லது அந்த கேஸை வந்து கஃபீல் கிளியர் பண்ணினாலோ உடனே அங்கேருந்து வெளியில் விட்டுருவாங்க அட பாவமே பழகருடைய கதவு மாதிரி கடைசியில் அதே நிலைமைக்கு திருப்பி வந்துடுவீங்க வெளியில் தூக்கி விட்டுருவாங்க சரி நீங்கள் வெளியே போ வேலை செய்யுங்க அப்புறமா வாங்க இல்லை அங்கே போங்க இங்கே போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுன்றது நீங்கள் வந்து உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி சில நேரங்களில் ஆனால் அப்போ போகிறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வழி தான் இருக்குது தனி வழி எது தெரியுமா இந்த கோயிட் சிட்டி பக்கம் ஒவ்வொரு பக்கம் செக்கின் போகும் அது எந்த மாதிரி செக்கின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மபாஹத் சிஐடி சிஐடி செக்கின் இருக்குது தானே குற்றப்புலனாய்வு பிரிவு இருக்கிறாங்க தானே ரகசிய போலீஸ் இந்த மாதிரி இவங்களுடைய செக்கினில் போய் பிடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கைது பண்ணுவாங்க கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனெலாம் இல்லை டேரக்டாக சிஏடி ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க ஃபிங்கரில் வச்சு செக் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த கேஸும் இல்லாத பட்சத்தில் இன்ஷாவா பேதின் இல்லா அவங்கள வந்து ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயோ பத்து நாளைக்குள்ளேயோ அனுப்பி வச்சிருவாங்க இன்ஹாஸ் மட்டும் இருந்துச்சுன்னா தப்பி ஓடிய குற்றம் அப்படின்றது மட்டும் இருந்துச்சுன்னா அப்படி இல்லை மறுவேளை ஏதாவது பணத்தை திருடிகிட்டு போய்ட்டுங்க காசு திருடிகிட்டு போய்ட்டுங்க நிறைய வந்து போடுவாங்க இல்லையா நகையை திருடிகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி அப்படி ஏதாவது போட்டு இருந்தாங்கன்னா மட்டும் கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க கஃபியில் சம்மந்தப்பட்ட கஃபியில வர சொல்லுவாங்க உடனே விசாரணை பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அவங்களே விசாரணை பண்ணுவாங்க அவங்களே விசாரணை பண்ணுவாங்க சரி பணம் திருடி இருக்காங்களா ப்ரூஃப் இருக்கா நகை திருடி இருக்காங்களா ப்ரூஃப் இருக்கா என்ன ப்ரூஃப் என்ன சோர்ஸ் என்ன ஆதாரம் கேள்வி கேட்கும்போது கஃபியில் வந்து பொய் தான் போட்டிருக்கார் அப்படின்றத அன்னைக்கே அவங்க புரிஞ்சுக்குவாங்க ப்ரூஃப் ஃப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் ஆதாரத்தோட பிடிப்பட்டீங்கன்னா ஜெயில் நிச்சயம் ஆதாரம் இல்லாமல் சும்மா பொய் கேஸ் போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களை வந்து ஒரு டூ வீக்ஸுக்குள்ளே மீ மேக்சிமம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இல்லை சில நேரங்களில் ஒரு மாதம் கூட ஆகலாம் ஆனால் அதுக்கு பிறகு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க எந்த ஒரு கேஸும் இல்லை இன்ஹாஸ் கேஸ் மட்டுந்தான் அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயே நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்போது நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லை சிஐடியை தான் சூஸ் பண்ணணும் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள்